இறங்குறோமா ஏறறோம் ஏறுமா வா 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 பயங்கரமா ஏறிட்டு இருக்கு நம்ம வண்டி எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் வருவான்னு பார்த்ததெல்லாம் சும்மா இப்போ இதுக்கு மேலே தான் பயங்கரமான வீசத்தெல்லாம் காத்துட்ருக்கு போகாது நடந்து போயிடுவோம் வை வரி இப்போது ஏறிட்டுருக்கோம் என்னது அது உச்சி ஆ மலை உச்சிக்கு ஏறிட்டுருக்கோம் ஆ ஆ கார்த்திக தீபத்துக்கு ஓ அங்கே தான் பெரிய ஒரு விளக்கு இருக்குது நாங்கள் முடிஞ்சா போய் பற்ற வைப்போம் ஃபியூச்சரில் வருவேன்னு நினைக்கிறேன் நான் இல்லை நோ 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 அதெல்லாம் சை இப்போதான் நான் வேற உயிரம்பா சாப்பிட்டுட்டு வந்தேன் இப்போ இதை உடனே மலையேற விடுறது இதெல்லாம் பிளான்ட் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் ஆ கால் வேற வலிக்குது ஆமாம் இது பயங்கரம் வண்டி எங்களுது இல்லை ஃபோன் எங்களுது இல்லை பெட்ரோலும் எங்களுது இல்லை ஆமாம் அதுவும் பெஸ்ட் ஐடியா நம்ம சேனலில் தான் இன்னொருத்தர் சேனலில் போட்டுருவோம் பயங்கரமாக இருக்குது இங்கெல்லாம் ஏற மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக தான் ஏறோம் இப்படி தான் ஏறுவாங்களோ பயங்கரத்துலையும் பயங்கரமாக இருக்கேன் வரைக்கும் நான் இந்த மாதிரி இறந்தே இல்லை ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பயங்கரமாக இருக்குல்ல கீழே பார்த்ததை விட இங்கே பார் இவ்வளோ தூரம் வந்துட்டு இதெல்லாம் எப்படி வேலை பார்த்துருப்பாங்க எப்படி எவ்வளோ ஒரே யோசனையாக இருக்குது இது உடஞ்சி போன விளக்கு இது உடைய போகிற விளக்கு இன்னும் உடையல எனக்கு நான் எனக்கு தானே பயமாக இருக்குது ஃபோனும் நம்மளுது இல்லையே நானே பயந்து பயந்து பிடிச்சிட்ருக்கேன் ஓ சுகர் மீல் சுகர் மீல் அவங்க பார்த்ததே இல்லை இங்கேருந்து வியூ ஓ இந்த ஆங்கிளில் பார்த்ததே மாட்டேங்க இப்போது தானே வண்டி வண்டி போகிற மாதிரி ஏய் போதுற அப்படியே ரோடு போட்டாங்களா இது முன்னாலே வேறு வேலை எதுவும் இது இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மலைக்கு போகிறோம் ஒவ்வொரு மலையாக சுற்றி பார்க்குறோம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு இருக்கிற மலையை முதல்ல பிடிக்கிறோம் அப்புறம் பாப்பா சுற்றி போகிறோம் அப்படியே தருமபுரியே சுற்றுறோம் பொம்மைக்கு முடியா இந்த பக்கம் கெட்டு கொட்டாய் இந்த பக்கம் சுகர் மில் பாலக்கோடு நேரம் கொட்டாய் மலை தோட்டம் கொடுக்கின்றது
பக்கம் ஒரு பெரிய மலை இருக்கு, அது போறோம் ஃபன் பண்றோம். வண்டியை வித்துட்டாவது போறோம், நீங்க சொன்னதை வச்சுதான் இருக்கு, முடிச்சுக்கலாமா? இறங்குற ஃபீலே ஒரு பயங்கரமா இருக்கு, அந்த ஃபீல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கையில் எந்த சப்போர்ட்டும் பிடிக்காமல் இறங்கிட்டுருக்கேன், ஏன்னா கை என் ஃபோன் என் கையில் மொபைல் இருக்குது. இப்போதைக்கு மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், பட்ஜெட்டின் காரணமாக. கூடிய விரைவில் கேமரா வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், அதுவும் இன்னொருத்தர்கிட்ட தான் வாங்கணும். கல்லை அடிக்க விட்டுருக்காங்க, மேலெலாம் நார்மலாகலாம் ஏற முடியாது, அதாவது பசங்க இளைஞர்கள் அப்படி ஏறலாம், வயசானவங்களாம் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ரொம்ப ஆபத்தாக இருக்குது, மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும். வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. அப்புறம் இந்த மாதிரி இரண்டு பயலுங்க வீடியோ பண்ணி போட்டாங்க, அவங்கள பார்த்தோம், வந்தோம், உளுந்தோம், இப்போ போயிட்டோம் அப்படின்னு இருக்கப்படாது. நாங்களும் வந்து ஃபன் பண்ணோம், நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபன் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த பட்டையை பார்த்துக்கோங்க, நம்ம வீல ரெண்டா இருக்கு. ஆமா, நாம தான் வந்துட்டு இருக்கோம், நம்ம தான் வந்துங்கிறது வண்டியில. எஸ், இதுதான் நம்ம வீலோட ட்ராக்ஸ், ஒன்னு போனது ஒன்னு வந்தது. இறங்கிட்டு இருக்கோம், Thank you.
கடன் வாங்கி போட்டது 100 ரூபாய்க்கு போடல ராசா, போட்டது 60 ரூபாய்க்கு தான். நீ என்ன அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கு எங்கேயோ வீட்டுக்கு இந்த மலைக்கா இப்பெல்லாம் ஆடுங்க பார்த்துருக்காங்க கொரோனாக்காக அடைமுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. பட் அது தூக்கிட்டு ஆடு வெட்டுறவங்க போறாங்க. சரி ஆடு ஏரியோட ஸ்டார்டிங் நான்லேருந்து பார்த்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இப்போ தெரியவாங்க போயிட்டாங்களா தெரியல இருப்பாங்க முன்னாடி இருப்பாங்க எஸ் நான்லேருந்து கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தோம்ல அவங்க வந்து பார்த்தாவே விளையாடிருக்காங்க இன்னும் மேட்ச் போயிட்டுருக்கு பக்கத்தில் போகணும் பயங்கரமாக போயிட்டுருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா போனோன்னா பெரிய செலிப்ரிட்டி வந்துட்டாங்க நம்ம அப்படியே